வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அதிசயமான கோயிலையும் அந்த கோயிலில் நடக்கிற ஒரு மர்மமான நிகழ்வு பற்றி தான். யூஸ்வலாக மனுஷங்களுக்கு வேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான நிகழ்வு. ஆனால் இதுவே ஒரு சிலைக்கு வேர்க்குது அப்படின்னா அதை நம்மளால் நம்ப முடியுமா? உண்மையாகவே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோயிலில் உள்ள ஒரு கடவுள் சிலைக்கு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் ஒரு திருவிழாப்போ வேர்க்கு தான், நம்பவே முடியல. சிக்கலில் உள்ள சிங்காரவேல் கோயிலில் தான் இந்த நிகழ்வு நடக்குது. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கல் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த சிங்காரவேலர் கோவில் இருக்குது. இந்த கோவிலை நவநீதீஸ்வரர் கோவில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்னமும் அன்அஃபிஷியலாக இந்த கோவிலை முருகனுடைய 7வது படை வீடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னன் முச்சுக்குண்ட சோழன் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரே இடத்துல சன்னதி இருக்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான். இன்னமும் இந்த கோவில் இருக்கிற சிக்கலை ஒரு காலத்தில் மல்லிகாரண்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் ஒரு மல்லிகை வனமாக இருந்திருக்கு. இந்த சிக்கல் அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கு. காமதேனுங்கிற பசு இறைச்சி சாப்பிட்டதுனால சிவபெருமானால் சபிக்கப்படுது. அதுக்கப்புறமா சாப விமோச்சனத்துக்காக பூமிக்கு வருது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற மல்லிகை மலைகள்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல தங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. இங்கே உள்ள குளத்தில் தான் புனித நீராடி சிவபெருமானா வழிபட்டு வருது. அந்த நேரத்தில் ஒரு நாள் இந்த பசு நீராடி முடிச்சுட்டு குளம் முழுவதையும் தன்னோட பாலால் நிரப்பிடுது. அப்போ தான் இந்த இடத்துக்கு முனிவர் வசிஷ்டர் வராரு. அவர் இந்த பால் குளத்தை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த குளத்துக்கு பக்கத்தில் போய் தங்கி தினமும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தினமும் சாயங்கால வேலைகளில் நிறைய பூஜைகள் செய்து வராரு. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த குளத்துக்கு மேலே இருந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து ஒரு சிலை செய்யலாம், அதாவது ஒரு சிவலிங்கம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. எப்படியோ ஒரு வெண்ணெயில் ஒரு லிங்கத்தையும் செஞ்சு முடிச்சிடறாரு. செஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பூஜைகள் அந்த சிலைக்கு செய்கிறாரு. பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அந்த சிலையை எடுக்கிறப்ப அந்த சிலை அந்த இடத்துலேருந்து நகர்த்தவே முடியலையாம், அப்படியே மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சான். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு சிக்கல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதோட இந்த சிலையை வெண்ணெய்னால் செய்ததுனால இந்த இடத்துல உள்ள சிவபெருமானுக்கு திருவெண்ணெய் நாதர் அப்படின்னு பெயர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா முனிவர் வசிஷ்டருக்கும் காமதேனு பசுவுக்கும் கடவுள் தரிசனம் வந்ததாக சொல்கிறாங்க. இன்னமும் கூட அங்கே உள்ள சிவலிங்கத்து மேலே முனிவர் வசிஷ்டரோட கை அச்சு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சிக்கலை பற்றி இன்னொரு கதையும் கூட சொல்கிறாங்க. அதாவது முருகப்பெருமான் படைக்கப்பட்டதே சூரனை வதம் செய்கிறதுக்காக தான். அவர் ஒரு குறிப்பிட்ட வயசை அடைஞ்சதுக்கப்புறமா இந்த சிக்கலுக்கு தான் தியானம் பண்ணுறதுக்காக வர்றாரு. சிக்கலில் தியானம் பண்ணி தான் அவருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அசுரனை அழிக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்வதி தேவிக்கிட்ட வேல் வாங்கிக்கிட்டு அவங்களோட ஆசிரோட சூரனை வதம் செய்ய கிளம்புறாரு. பார்வதி தேவி இந்த வேலை கொடுத்ததுனால தான் இந்த வேலுக்கு சக்தி வேல் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இந்த இடத்துல இருக்கிற பார்வதி தேவியை வேல் நடுங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அசுரனை கொன்னதுனால முருகப்பெருமானுக்கு பிரம்மகதி தோஷம் பிடிச்சிருது. அதாவது அவன் என்னதான் அசுரனாக இருந்தாலும் கூட அவன் ஒரு பிராமின். வேதங்கள் படி பிராமணரை கொல்றது ஒரு மகா பாவம். அதனால முருகப்பெருமானுக்கும் அந்த பாவம் வந்துடுது. அதனால முருகப்பெருமான் மறுபடியும் சிக்கலுக்கு வந்து தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் இங்கே காமதேனு உருவாக்கின பார்க்குளத்தில் புனித நீராடிட்டு வர்றாரு. நீராடிட்டு வர்றப்ப அவரோட உடம்புல இருந்த போர் காயங்கள் எல்லாமே மறைஞ்சு ஒரு பிரகாசமான முகத்தோட வெளியில் வராரு. அதனால தான் இந்த இடத்துல உள்ள முருகப்பெருமான சிங்கார வேலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தில் நீராடிட்டு வந்தால் மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த இடத்துல நடக்கிற ஒரு ஃபேமஸான திருவிழா தான் மகா கந்த சஷ்டி கவசம். அதாவது ஐப்பசி மாதத்தில் ஒரு 6 நாள் நடக்கிற பெரிய திருவிழா தான் இது. இந்த திருவிழாவோட 5வது நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அன்னைக்கிட்ட வேல் வாங்க வருவார். அந்த விழாவை வேல் வாங்கும் திருவிழா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த வேல் வாங்கும் திருவிழா அப்போ தான் இந்த இடத்துல இருக்கிற முருகன் சிலைக்கு பயங்கரமாக வேர்க்குதான். அதாவது அன்னை வேல் நெடுங்கண்ணிக்கிட்ட
வேலை வாங்கிக்கிட்டு சன்னதிக்கு போனதுக்கு அப்புறமா மனுஷங்களுக்கு வேர்க்கிற மாதிரியே முருகன் சிலைக்கு பயங்கரமா வேர்க்குதான். உண்மையாவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. எஸ், இன்னமும் கூட இந்த சிக்கலை பத்தி இன்னொரு லெஜண்ட் ஸ்டோரி கூட இருக்குது. அதாவது இந்த சிக்கல்ல உள்ள முருகன் சிலையை செதுக்கினவர் தான் எட்டு குடிலையும் எண்கண்லையும் உள்ள சிலைகளை கூட செதுக்கியிருக்காரு. அதாவது ஆறு தலைகள், இன்னும் கைகள், ஆயுதம், மயில்னு ரொம்பவே நுணுக்கமா செதுக்கியிருக்காரு. இதே மாதிரி சிலை மறுபடியும் உருவாக்குறதுக்கு முச்சுக்குண்ட சோழன் விரும்பல. அதனால முச்சுக்குண்ட சோழன் மன்னன் என்ன பண்ணிட்டார்னா, இந்த சிலையை செதுக்கின சிற்பியோட கை கட்ட வரல, இந்த சிலையை செதுக்கி முடிச்ச உடனே வெட்டிடுறாரு. அதுக்கப்புறமும் கூட இந்த சிற்பி எட்டு குடிக்கு முருகன் சிலை செய்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த செய்தியை கேட்ட மன்னன் முச்சுக்குண்ட சோழன் இந்த சிற்பியோட கண்களையும் கூட எடுக்க சொல்லிடுறாரு. அப்புறமா இந்த சிற்பி இறைவனுடைய கட்டளைப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிலையை எண்கண் கோவில செதுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் கொஞ்சம் கொஞ்சமா இறைவனுடைய கட்டளைகளை கேட்டுட்டு இருக்கும் போதே அவருடைய கண் பார்வையும் கட்டவரலும் எண்கண் கோவில அவருக்கு திரும்ப வந்துடுதா கூட சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதோட நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ பண்ணாலும் அது உங்களை உடனே வந்து சேரும்.